வெல்கம் டு திங்க் அண்ட் க்ரோ ரிச் சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகிறோம். எப்போயுமே நம்ம வீடியோவில் பார்த்தீங்கன்னா அர்னால்டு அவங்கள மாதிரி ஒரு அவங்கள பேஸ் பண்ணி நம்ம வீடியோ போடுவோம், அவங்க எப்படி சக்ஸஸ் ஆனாங்க அதுமாரி. இப்போ ஒருத்தர் பார்த்தீங்கன்னா ஒரு ரேஸில் கஷ்டப்பட்டு ஓட்டிகிட்டு போகிறாரு, அதேமாரி விழுந்துறாரு, அந்த ரேஸில் விழுந்துடுறாரு. விழுந்துட்ட பிறகு அவர் எப்படி விடாமுயற்சியாக திருப்பி போகிறாருன்றது வீடியோ அடுத்த வீடியோ போடுற பாரு. இது எனக்கு ரொம்ப பார்த்தோன்னே இது ரொம்ப எனக்கு பிடிச்சிருச்சு. அவர் விழுந்த பிறகும் இது எடிட்டிங்லாம் பண்ணல, அது ரியல் தான். நிறைய இதுலையும் நான் பார்த்துட்டேன் அந்த வீடியோவை, அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு நான் போட்டு காட்டுறேன். அது அவர் அந்த வண்டியில் விழுந்த பிறகும், அந்த வண்டியில் விழுந்த பிறகு பார்த்தீங்கன்னா செம்ம அடிபட்டுருக்கும், எப்படினாலும் அவருக்கு கையில் ஃப்ராக்சராக கூட இருக்கும். அதெல்லாம் அவர் எதுவுமே எதுவுமே அப்படியே படுத்துடலாமல் நம்ம தோற்றுருவோம்னு அவர் தெரிஞ்சுதான் திருப்பி ட்ரை பண்ண போகிறாருல்ல, அதுதான் எப்போவுமே நம்ம முயற்சி பண்ணிகிட்டே இருக்கணும். நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா போட்டிருக்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா எல்லாருமே வாழ்க்கையில் ரொம்ப கஷ்டப்பட்டவங்க தான். இத்தனைக்கு ஜாக்மா பார்த்தீங்கன்னா சின்ன வயசுலேருந்து ஃபைல் ஆகி வந்திருக்காரு. இது நம்ம வீடியோவில் ஜாக்மா பற்றி போட்டிருக்கோம், நீங்கள் பார்க்கலாம் போய் பாருங்கள். நம்ம வீடியோ யூஸ்ஃபுல்லான வீடியோ தான் இருக்குது, நீங்கள் பார்க்கலாம். இப்போ தான் நம்ம சேனலுக்கு வந்துட்டீங்கன்னா நீங்கள் போய் பார்த்துட்டு வந்துருங்க அந்த வீடியோஸ்லாம். அப்படி இருந்தும் அவர் என்ன பண்ணுறாரு, அந்த பக்கம் நீங்கள் வீடியோ பார்த்துருப்பீங்க, அந்த பக்கம் செவ்வறு எகிரி குடிச்சு போயிட்டு அவர் திருப்பியும் வேற வண்டி, ஏன்னா அந்த வண்டி ரொம்ப டேமேஜ் ஆகிட்ருக்கும். ரேஸ் வண்டி பார்த்தீங்கன்னா எப்போ மெக்கில் இருந்துச்சுன்னா தள்ளி ரொம்ப தூரம் தள்ளி தள்ளி எடுத்துமே ஓட்ட வேண்டியதாக இருக்கும், இல்லை சில வண்டிலாம் எடுக்கவே முடியாத அளவுக்கு ரொம்ப டேமேஜாக இருக்கும். நிறைய வீடியோ பார்த்தீங்கன்னா ரேஸில் பார்த்தீங்கன்னா தள்ளி தள்ளி சைக்கிளில் தள்ளி தள்ளி வேகமாக போய் ஏறி உட்காருவாங்க பார்த்தீங்களா, சில வண்டி கூட தள்ளினாதான் ஆனவங்க பார்த்தீங்களா, அதுமாரி ஆகும். சில வண்டியில் ரொம்ப டேமேஜ் ஆகிடும், அதே மாதிரி ஒரு வண்டி ரொம்ப டேமேஜ் ஆகிட்ருக்குன்னு நினைக்கிறேன். அதனால பண்ணுறது அந்த காம்பவுண்டு பக்கத்தில் இருக்க காம்பவுண்டு எகிரி குச்சி ஒரு புது பைக் எடுத்துகிட்டு திருப்பி ஓடுறாரு. அதே மாதிரி தான் நம்ம வாழ்க்கையில் எப்போவுமே தோத்துட்டோம், இது மாதிரி நம்ம ஜெயிக்க முடியாது, எப்போவுமே நம்ம ஜெயிக்கிறோமோ தோக்குறோமோ. ரன்னிங் ரேஸில் போதும் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் வந்து அவர் பேர் எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை, அவர் வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து எடுத்த உடனே கொஞ்சம் தூரம் தான் போனார், அதுக்குள்ளே டப்புன்னு கீழே விழுந்துட்டார். கீழே விழுந்துட்டு போனீங்கன்னா கால் ஃப்ராக்சர் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். அவர் வந்து அப்போ கூட விடாமல் ஒரே காலில் ஓடிட்டுருக்காரு, நொண்டி நொண்டி அவர் எல்லாமே ஓடி முடிச்சிட்டாங்க, இருந்தாலும் அவர் ஓடிட்டுருக்காரு. அவங்க அப்பாவும் ஹெல்ப் பண்ணி அது முடிச்சிட்ட பிறகு தான் அவங்க வெளில வந்தாங்களே, அது வரைக்கும் அவங்க சுற்றிட்டு அங்கே இருக்க ஆடியன்ஸு ஜெயித்தவங்களுக்கு கூட அவங்களை கைக்கு தட்டலைங்க, நல்லா நோட்டீஸ் பண்ணிக்கோங்க, ஜெயித்தவங்களுக்கு கூட அவங்க கை தட்டலை. இவர் வந்து இந்தமாரி கஷ்டப்பட்டு சுற்றி வந்தாரு பார்த்தீங்களா, இவருக்கு தான் எழுந்து நின்று கை தட்டினாங்க, எழுந்து நின்று ஸ்டாண்ட் ஓவேஷன் கொடுத்தாங்க, எல்லாருமே எழுந்து நின்று இவர் இப்படி ஒரு இதுவாக இருக்காரு அப்படின்னு கை தட்டினாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அடுத்த மேட்ச் அடுத்த ரன்னிங் ரேஸில் பார்த்தீங்கன்னா இவர் தான் ஃபஸ்ட்டு வந்தார். அதுமாரி நம்ம ஜெயிக்கிறோமோ தோக்குறோமோ அது அடுத்த பட்சம் பார்ட்டிசிபேட் பண்ணுறோமா. அதான் நான் கூட பார்த்தீங்கன்னா ஸ்கூல்லலாம் எதுவுமே பார்ட்டிசிபேட் பண்ண மாட்டேன், ஒரு நானும் ஒரு சைட் டைப் தான், எதுவும் ஸ்கூலில் எது பார்ட்டிசிபேட் பண்ண மாட்டேன் எதாவது ப்ரோக்ராம்னா. இனிமேட்டு நானும் பார்ட்டிசிபேட் பண்ணுவேன், ஏன்னா பார்த்தீங்கன்னா நம்ம ஜெயிக்கிறோமோ தோக்குறோமோ ஏதாச்சும் ஒரு முயற்சி பண்ணணும். அதேமாரி நீங்களும் உங்களுக்கு வருதோ வரலையோ அதுக்கான டெடிக்கேஷன் நீங்கள் போடுங்க, எவ்வளோ முடியுதோ அவ்வளோ போடுங்க, அதுக்குன்னு எதுவுமே போடாமல் அங்கே போய் நிற்கக்கூடாது, கொஞ்சம் ட்ரை பண்ணணும். நம்மளும் ட்ரை பண்ணிவிட்டு அங்கே போய்ட்டு நம்மளுக்கு தெரிஞ்சது இன்புட் எவ்வளோ வச்சோம் அதேமாதிரி அவுட்புட் நம்ம கொடுக்கணும், எவ்வளோ நம்மளுக்கு தெரிஞ்சதோ அதை நம்ம பண்ணணும். இதேமாரி நீங்கள் பண்ணினா நீங்களும் ஒரு நாள் சக்ஸஸ் ஆகலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானு கிளிக் பண்ணுங்கள். சேனலில் பார்த்தீங்கன்னா மோட்டிவேஷன் வீடியோ போட்டுட்ருக்கோம், அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக சைடில் இருக்க எல்லா வீடியோஸ் பற்றி கவர் பண்ணிகிட்ருக்கோம். உங்களுக்கு அதுமாதிரி மோட்டிவேஷனல் வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், நீங்களும் லைஃப்பில் சக்ஸஸ் ஆகணும்னு நினச்சின்னா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.